எங்கதுல எதுவும் அதிகாரி மாத்தலையே, இந்து சமயத்தில் எந்த அதிகாரி மாத்தலையே, இல்லையே எதுவும் மாத்தலையே. எங்களை பொறுத்தளவில் இந்து சமயல துறையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 511 பேருக்கு பணி உயர்வை அளித்திருக்கின்றோம். 12 ஆண்டுகளாக பணி உயர்வே இல்லாமல் இருந்த நிலை, ஆகவே 511 பேருக்கு பணி உயர்வை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வழங்கியிருக்கின்றோம். அதேபோல் புதிதாக பணியிடங்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலமாக தட்டச்சர் மற்றும் இளநிலை உதவியாளர்கள், அதேபோல் கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 இஓக்கள் 36 பேர் என்று நூற்றுக்கணக்கானவர்களை பணியில் அமர்த்தியிருக்கின்றோம். பணிமாற்றம் கூட எங்கள் துறையை பொறுத்தளவில் 31 பேர் இஓக்கள் நியமனப்பட்ட போது அவர்களிடம் கலந்தாலோசனை கூட்டம் நடத்தி அவர்கள் விருப்பப்படுகின்ற இடத்திலேயே அவர்களுக்கு பணியினை வழங்கினோம். அதேபோல் பதவி உயர்வு பெற்ற எண்ணிக்கை தவறாக சொல்லிவிட்டேன், 539. அந்த 539 பேர்களுக்கும் கலந்தாய்வினை ஏற்படுத்தி அவர்கள் விரும்புகின்ற இடங்களில் அவர்களை பணியமர்த்தியிருக்கின்றோம். வரலாற்றில் இல்லாத அளவிற்கு டிரான்ஸ்பரன்சி வெளித்தடைத்தன்மையோடு இந்த இந்து சமயல துறையில் பணி நியமனங்களும் சரி, அதேபோல் பணி மாறுதல்களும் சரி, அவர்கள் விருப்பத்திற்கேற்றபடி செயல்படுவதால் தான் துறையினுடைய அதிகாரிகள் முழு ஈடுபாட்டோடு அதிக அக்கறையோடு மகிழ்ச்சியோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அதிகாரிகள் மாற்றங்களை பொறுத்தளவில் நிர்வாக வசதிக்காக இதுபோன்ற மாற்றங்கள் எல்லா காலங்களிலும் நடப்பதுண்டு. அதுபோலதான் தற்போதும் இந்த பணியிட மாற்றங்களை நானும் சரி நீங்களும் சரி எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியல? ஆமா சார், நாங்கள் வந்து நடத்துகின்ற கூட்டங்களை முறைப்படுத்தி திருமண நாட்களில் கூட்டங்களை வைத்துக் கொள்வதில்லை. அதேபோல் எங்களுடைய கூடுதல் ஆணையாளர்கள், ஆணையாளர்கள், அதேபோல் செயலாளர்கள் அனைவருமே கலந்து பேசிதான் இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறோம். மாதத்திற்கு ஒரு முறைதான் இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். விரும்புகின்ற போதெல்லாம் அவர்களை சென்னைக்கு வரவழைத்து அவர்களிடம் ஆய்வை மேற்கொள்வதில்லை. எங்களுக்கு தேவை என்றால் கூட்டங்கள் இடையிலே வீடியோ கான்பரன்ஸ் காணொலி வாயிலாக கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏதாவது விவரங்கள் வேண்டுமென்றால் செல்போனிலே தொடர்பு கொண்டு அவர்களிடம் பேசுகின்றோம். நீங்கள் கூறுகின்ற ஒரு மன உளைச்சல் இருந்தால் நான் அடுத்து நடைபெறுகின்ற கலந்தாய்வு கூட்டத்தில் அதிகாரிடமே அந்த கருத்தை கேட்கிறோம். அவர்கள் விருப்பத்திற்கேற்றார் போல் இந்த கூட்டங்களை நடத்துவதற்கு முயற்சிக்கின்றோம். அது அந்த ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும். இந்த துறையை பொறுத்தளவில் குறைகளை எதையும் நாங்கள் உதாசீனப்படுத்தவில்லை. குற்றங்கள் சொன்னால் கூட அந்த குற்றங்களை களைந்து நிறைவாக்குவதற்குண்டான முயற்சியை எடுக்கின்ற துறை. ஆகவே நீங்கள் கேட்பதை நாங்கள் குறைவாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது அந்த பிரச்சனை எழாத அளவிற்கு எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அதான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 536 பேர்களுக்கு பணி உயர்வை வழங்கியிருக்கின்றோம். தமிழ்நாடு தேர்வாணையத்தின் வாயிலாக இதுவரையில் நேற்றைக்கு முன்தினம் கூட தட்டச்சர்கள் 81 பேருக்கு பணி நியமன 100 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கினோம். அதேபோல் இன்றைக்கு கூட கருணை அடிப்படையில் 100வது நபருக்கு பணி நியமனத்தை வழங்கியிருக்கின்றோம். 31 பேர்கள் அரசின் சார்பில் இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையின் பணியாற்றுபவர்களுக்கு 24 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணிகளை வழங்கியிருக்கின்றோம். இது இல்லாமல் அந்தந்த திருக்கோயிலின் சார்பில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 700க்கும் மேற்பட்டவர்கள் பணி நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அடுத்த தமிழ்நாடு தேர்வாணையத்தின் சார்பில் கிட்டத்தட்ட 186 பேர் பணிக்கு வரவேற்கப்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே கூடுதலாக பணியிடங்கள் இருப்பதையும் தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வு செய்வதையும் திருக்கோயில் வாயிலாக பணி நியமனம் செய்வதையும் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றோம். இந்த துறையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த பணி நியமனங்களை காலி பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான முயற்சிகளை துரிதமாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற பழமொழிக்கேற்ப
பணியாளர்கள் இருந்தால்தான் நாம் நினைக்கின்ற பணிகளை செய்ய முடியும், துறையை நல்ல நிலையிலே வைத்துக் கொள்ள முடியும் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பணியிடங்களை பொறுத்தளவில் எங்களுடைய எண்ணிக்கை என்னிடம் இல்லை, இருந்தாலும் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற ஒரு சில இடங்களுக்கு உடனடியாக பணியிடங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம். சில பணியிடங்கள் நாங்கள் முறையாக பத்திரிகையில் விளம்பரப்படுத்தி அதற்கு அவர்களுடைய மனுக்கள் வரவேற்கப்பட்டு அதன் பிறகு தேர்வு நடத்தி பணி நியமனம் செய்கின்றோம். ஒரு சில இடங்களில் அவசர பணிகள் தேவை என்றால் கான்ட்ராக்ட் பேசிக்கில் கூட அவர்களை பணி நியமனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது பெரிய அளவு பணியிட பற்றாக்குறை இந்த சமய அறநிலைத்துறையில் இல்லை. இவர் எதை கேட்கிறார், அதை முடிச்சு போலாம். இல்ல, ஒரு கோயில் சார்பா பேசுறாரு, அதை முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்ல சொல்லிட்டு போயிடலாம். சொல்லுமா? சொல்லாம், லாஸ்ட்ல சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு மூன்று ரீஜனில், அது நான்கு ரீஜனில் நடத்தினோம். 1000+ மேற்பட்ட பக்தர்கள் அதில் வருகை தந்திருக்கின்றார்கள். முழு புள்ளி விவரம் இல்லை, இருந்தாலும் தோராயமாக சொல்ல வேண்டும் என்றால் 1000+ மேற்பட்ட பக்தர்கள் அதில் சிறப்படைந்திருக்கின்றார்கள். கடந்த முறை ஆடி மாதத்தில் இதே போன்ற ஆன்மீக சுற்றுலாவை ஏற்படுத்தியிருந்தோம். இந்த முறை அந்த ஆன்மீக சுற்றுலா ஆடி மாதத்தில் கடந்த முறை வந்த பக்தர்களை விட கடைசியாக நடத்தப்பட்ட அந்த ஆன்மீக சுற்றுலாவிலே அம்மன் பக்தர்கள் அதிகமாக வந்தார்கள். ஆகவே இதிலும் நிச்சயமாக அதிகமாக வந்திருப்பார்கள். புள்ளி விவரம் இல்லை, நல்ல வரவேற்பு இருந்தது. நானே பார்த்தசாரதி கோயிலில் 2 வண்டிகள் முதல் சனிக்கிழமையில் ஆன்மீக சுற்றுலாவிற்கு துவக்கி வைத்தேன். இது நல்ல வரவேற்பு இருக்குது. இல்ல, புரட்டாசி மாதம் என்றால் பெருமாள் கோயில்களுக்கு செல்வார்கள், ஆடி மாதம் என்றால் இது போன்ற அம்மன் கோயில்களுக்கு செல்வார்கள். அதேபோல் ராமேஸ்வரத்திற்கு கடந்த முறை 200 பேர் புனித யாத்திரை சென்றார்கள். இந்த ஆண்டு 300 பேரை ராமேஸ்வரத்துக்கு புனித யாத்திரை, காசி புனித, காசி யாத்திரை செல்வதற்கு 300 பேர்கள் இந்த முறை வரவேற்கப்படுகிறார்கள். பிப்ரவரி மாதம் அதுவும் நடைபெற இருக்கின்றது. சொல்லுமா? எல்லாம் முடிஞ்சு கோயில் கேள்வி முடிச்சுட்டு கடைசியா சொல்லிடலாம். எங்க பாலாபிஷேகம்? புரியல, சரி சரி. இல்லை, என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அப்படி நடந்து கொண்டே இருந்தால் அது தொடரும், நடப்பது தடைபட்டிருந்தால் நிச்சயமாக இந்த தாராபிஷேகம் நடப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். என்னுடைய கவனத்திற்கு வரவில்லை. வீரர்களுக்கு மத்தியில் இன பாகுபாடு இல்லாத ஒரு விளையாட்டு எது என்றால் இது போன்ற விளையாட்டு தான். மற்ற எதில் பார்த்தாலும் இந்த மதங்களை பிரித்து பார்ப்பார்கள், விளையாட்டுத் துறையில் மாத்திரம்தான் இப்படி மதங்களை பிரித்து பார்ப்பதில்லை. ஆகவே மற்ற வீரர்கள் அதில் எந்த விதமான மனசலனமும் அடையக்கூடாது என்பதற்காக எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அன்பிற்கினே உதயநிதி அவர்கள் கருத்தினை கூறியிருக்கின்றார். அவர் எம்மதமும் சம்மதமே, அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக கூறப்பட்ட கருத்து. இது போன்ற சச்சரவுகளை தயவு செய்து தவிர்ப்பதுதான் நல்லது. விதண்டாவாதம் செய்வதென்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருக்கலாம். இடாகண்டன் கொடாகண்டன் என்று வருகின்ற வார்த்தைகள் உண்டு. நாம் நாடு அமைதியாக இருக்க வேண்டும், அனைத்து மதத்தினரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அவர்கள் மதங்களை வைத்துத்தான் அரசியல் நடத்த வேண்டும் என்பதால் இது போன்று அவர்கள் சொல்லுவதை பெரிதாக நாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டாம். போல் மெம்மை தான் வந்து தலைப்பா. ரொம்ப சிம்பிளா இருக்கு பதில். உயர் நீதிமன்றத்தில் வழக்கம் தான், எங்க சார்பில் வழக்கறிஞர்கள் வாதாடி கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கின்றார்களோ அதன் பிறகு எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மின்வைத்த காலை பின்வைப்பதில்லை. வழக்கு நீதிமன்றத்திலே இருப்பதால் அதிகமாக அதில் உள்ளே செல்ல விரும்பவில்லை. நீதிமன்றத்தில் என்ன முடிவு வருகிறதோ அதை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை செல்வோம். தான் திருடி பிறரை நம்பான் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது.
ஆகவே அவருடைய எண்ணம் அப்படி இருப்பதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆதாரபூர்வமாக இதுவரையில் எதையாவது அண்ணாமலை குற்றச்சாட்டு கூறியிருக்கின்றாரா? இரண்டாவது ஃபைல் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டு கவர்னரை சந்தித்து கொடுத்தார், என்னானது? அதில் எங்காவது ஒரு வார்த்தையாவது இன்னார் இன்னாரிடம் இதை கையூட்டாக பெற்றார்கள், இந்த பகுதியில் இந்த இந்த டெண்டரோ அல்லது வேறு ஏதோ இவர்களுக்கு சலுகை காட்டினால் என்று கூறினாரா? ட்ரங்க் பெட்டியை கொண்டு போனது தான் மிச்சம். ஆகவே அவருடைய வண்டவாளங்கள் அத்தனை அவருடைய வண்டவாளங்கள் அத்தனையும் கூடிய விரைவில் அவர் கொண்டு போன அது மாதிரி ட்ரங்க் பெட்டியிலே ஏற்றப்படும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு.